பஞ்சகவ்ய விளக்கு வீட்டில் ஏற்றாதான் என்னன்னா, முதல்ல வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார தடை இருக்கும், இல்லை ஒரு கடை வச்சுருப்பாங்க, வியாபாரம் இருக்காது. அப்போ எல்லாத்துக்கும் என்ன வேணும், ஐஸ்வர்யம் வேணும், பணம் வேணும், அதுக்கு யார் வேணும், மகாலட்சுமி வேணும். அப்போ அந்த அம்மாவை அழைக்கணும், நல்ல ஒரு தெய்வ ஆகர்ஷ சக்தி. ஒருத்தர் வந்து பார்த்தா அம்மா அவங்க மகாலட்சுமி மாதிரி இருக்கிற எடுத்து கையெடுத்து கும்பலாம் போகணும்னு சொல்லுவாங்க, அது ஒரு கலை வந்துடும், அந்த கலை இதில் வரும். இது அதுக்கு தகுந்த மாதிரி மூலிகை சேர்த்துருக்கும். இதுதான் வந்து ரசமணி. ஆமாம், இதுக்கு பேர் தான் ரசமணி. ஆமாம், பாத ரசம் மெர்க்குரின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் இது. பார்த்தீங்கன்னா ரெண்டாவது, புதுசாக திருமணம் ஆனவங்க ஆணாக்கிறவத கட்டிட்டா அவர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லற வாடகையில் ஈடுபடுறோம், அவரோட போகத்தை வந்து அதிகப்படும். குறிப்புகளை பார்த்தீங்கன்னா ரசமணி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வாய்க்கு கீழே நாக்கு கீழே வச்சுட்டு பெண்ணோட போகம் பண்ணுவாங்கன்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட குழந்தை செல்வங்களை அதிகப்படுத்துறதுக்கான விஷயங்களை சித்தர்கள் எழுதியிருப்பாங்க. இந்த அன்னதான கைகாரியத்துக்கு தான் இது எவ்வளோ பொருள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மக்களுக்கு கொடுக்குறோம். ஆமாம், அது நானும் சொல்ல மறந்துட்டேன். கருப்பு கலர் குதிரையோட வலது கால் ஆடம். ஓ, இதில் இவ்வளோ இருக்கா? கருப்பு கலர், பிளாக் ஆர்ட்ஸ், அதோட வலது கால் ஆடம். வடநாட்டில் நம்ம தமிழர்கள் பயன்படுத்திய பாரம்பரிய ரகசியத்தை தான் வெளிநாட்டுக்காரனும் நம்ம வடநாட்டுக்காரங்களும் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் நம்ம தமிழர்கள் என்ன பண்ணுறோம், அந்த பாரம்பரியத்தை விட்டு வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். சர்டிஃபிகேட்டோடு இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா லேப் டெஸ்ட்டில் தான். நான் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா லேப் டெஸ்ட் எல்லாமே கொடுக்குறதில்ல. இப்போ நிறையா கடையில் விற்கிறாங்க, என்ன பண்ணுவாங்க, ஒரு கண்ணாடி கதை கல்லை வச்சு தேய்ப்பாங்க, நெருப்பு வைத்தா பாருங்கள் தான் ஒரிஜினல்ம்பாங்க. நம்ம எந்த அளவு அதை நம்புறது, நிறைய பழைய கதை. அதெல்லாம் ருத்ராஜன் போல் வந்து போலியாக பத்ராஜம் கொடுத்துருவாங்க. பத்ராஜத்துக்கும் ருத்ராஜத்துக்கும் நிறைய பேர் வித்தியாசம் கிடையாது, தெரியாது என்ன வித்தியாசம். அது ஒரு மரம், ருத்ராஜ மாதிரியே இருக்கும் அந்த கொட்டை. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வைப்ரேஷன் கிடைக்காது. இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு நம்மக்கிட்ட ஆன்மீக பொருள் ஆர்டர் பண்ணுற மக்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு இடம்பொறி சங்கு வந்து பார்த்தீங்கன்னா அகத்தியர் குரு பூஜையில் வைத்து பூஜிக்கப்பட்ட சங்கு இலவசமாக தரலான்னு முடிவு பண்ணியாச்சு. சிறப்பு, சூப்பர். ஏன்னா அகத்தியரோட அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இப்போ மலபார் மணி நாங்கள் பேசுகிறப்ப, ஐயா நான் மலபார் மணி யூடியூப் சேனலை பார்த்தேன், எனக்கு இந்த பொருள் வேணும் அப்படின்னா நீங்கள் 50 ரூபாய்க்கு ஒரு விபூதி போயிட்டு வாங்கினாலும் சரி இந்த சங்கு கொடுப்போம். வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மலபார் மணி ப்ளாக். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேலத்தில் தான் இருக்கோம். நம்ம கனகம்பட்டிக்கு போகிற வழியில் நம்ம சேலம் சித்தரையும் சந்தித்து பார்த்துட்டு அவங்கள்ட்ட இருக்கிற ஆன்மீக சம்மந்தப்பட்ட பொருட்கள்லாம் வந்து உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கலான்ட்டு இந்த வீடியோ. இந்த வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம சேலம் சித்தர் ஐயாவை பார்க்க வந்திருக்கோம். அவங்களுடைய ஆன்மீக சம்மந்தப்பட்ட பொருட்கள்லாம் வச்சுருக்காங்க. சாமி வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நீங்கள் ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ கனகப்பட்டி வரைக்கும் போகிறதா ஒரு பணி இருக்குது, அப்படியே உங்களை சந்திச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு. இறை சித்தம் எல்லாம் குருவர்களும் திருவர்களும் கிடைக்கட்டும். நன்றி. நாள் தான் வந்திருக்கு, ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் அகத்தியர் குரு பூஜை நடத்தணும். குரு பூஜை பிரசாதமும் இருக்குது, உங்களுக்கு கட்டாயம் கொடுக்குறோம், நீங்கள் அப்படியே வாங்கிட்டு போயிடலாம். இது நம்ம 108 சங்கு வச்சு பண்ணுறேன். நாம் வந்து பார்த்தீங்கன்னா 108 சங்கு வச்சு குரு பூஜை விழா நடத்தணும். இது வந்து இந்த 108 சங்கும் வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக வரக்கூடிய பக்தர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இலவசமாக நம்ம கொடுத்துட்டோம். எல்லாத்துக்குமே பாக்கியம் போயிட்டு எல்லாத்துக்குமே. சாமி, இப்போ வந்து நம்ம ஆன்மீக பொருட்கள்லாம் நம்ம மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுல ஒரு முயற்சி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதில் நானும் ஒரு பங்காக இருக்கேன். சந்தோஷம். இப்போ நம்ம முன்னாடி போட்ட ஒரு 2 வீடியோ நல்லா சக்ஸஸாக போச்சு, 1 லட்சத்துக்கு மேலே வியூஸ் போச்சு. மக்கள் நிறைய பர்சனலாக எனக்கும் கால் பண்ணியும் பேசினாங்க. ஸோ ஒரிஜினல் கருங்கால் எங்கே கிடைக்கும், நம்ம இங்கே வாங்குறது மூலயமா என்ன நம்மளுக்கு பலன்றதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. இப்போ மக்களுக்கு எப்படி போயிடுச்சுன்னா, இப்போ நம்மள்கிட்ட கருங்காலி மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான ஆன்மீக சம்மந்தப்பட்ட பொருட்கள் நிறையவே பண்ணிகிட்ருக்கோம். அதில் என்னென்னலாம் நம்மளுடைய சொந்த தயாரிப்பாக பண்ணிகிட்ருக்கோம். சரி, இப்போ நம்மக்கிட்ட முதல்ல வந்து நம்ம என்னென்ன பொருள் இருக்கணும் இருக்குதுன்னு மக்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு ஆன்மீகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பரிகாரத்துக்குன்னு சில பொருட்கள் இருக்குது. ஒருத்தர் தொழில் வளர்ச்சியத்துக்கு ஒரு பரிகார பொருள் வச்சு பூஜை பண்ணுவாங்க. அதே மாதிரி திருமண தடைக்கு, இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லலாம். இது மாதிரி ஒரு 10,000-க்கும் மேற்பட்ட பொருட்கள் வந்து நம்மளோட ஆன்மீக சேவை மையத்தில் கிடைக்கும். சரி சரி. இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 வருட காலமாக மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். ஒரு 10 வருடமாக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த முழுமையாக மக்களுக்கு நிறைய பொருட்களில் வந்து பார்த்திங்கன்னா அதை நம்ம பல இடத்துக்கு போய் சென்று பல ஆன்மீக குருமார்களை சந்தித்து அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ரகசியங்கள்லாம் தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி பூஜை பண்ணி மக்களுக்கு கொடுக்குறோம். நம்ம சொந்த தயாரிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கிட்டத்தட்ட ஒரு 20-க்கும் மேற்பட்ட பொருளை வந்து நம்ம சொந்தமாக நம்ம நவகோடி சித்தர்கள் ஆன்மீக சேவையத்தில் தயார் பண்ணி மக்களுக்கு கொடுக்குறோம். இதில் முதல் ப்ராடக்ட் எடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தூபப்பொடி. தூபப்பொடி, ஆமாம் ஆமாம். இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொடி இது ஒரு 12 வருட காலமாக மக்களுக்கு கொடுத்துட்ருக்குறோம். இது எல்லாமே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, வந்து தூபப்பொடி அப்படின்னா சாம்பிராணி, இந்த வெண்கடுகு, இந்த மருதாணி விதை போட்டு தான் கொடுப்பாங்க. இதை தான் தூபப்பொடின்னு கொடுப்பாங்க நிறைய இடத்துல. ஆனால்
நாம 127 மூலிகை போட்டு இதை தயார் பண்றோம். இது நம்ம சொந்த தயாரிப்பு. சொந்த தயாரிப்பு. இந்த 127 மூலிகை ஒரு 108 மூலிகை மட்டும், 108 மூலிகை ஒரு 100 மூலிகை கடசரக்கு. மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மலைகளில் அதே மாதிரி காடுகளில் கிடைக்கக்கூடிய கருமூலிகைன்னு சொல்லுவாங்க. சித்தர்கள் பயன்படுத்திய கருமூலிகை, ரகசிய மூலிகள். இது வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்துறதுக்கு மக்களை கொடுக்குறோம். இது பயன்படுத்தல என்னென்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இந்த தூபப்பொடி வைத்து புகை போடுறப்ப முதல்ல வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் எல்லாமே விளையிறோம். கெட்ட சக்தி எதுவும் உள்ளே வராது. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டி வைப்ரேஷன், நல்ல அதிர்வு சக்திகள் மட்டும் வரும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பொடி போட்டு கொஞ்சம் நேரம் புகை போட்டாவே ஒரு ஒரு கணபதி ஹோமம், ஒரு சுதர்சன ஹோமம், ஒரு நவகிரக ஹோமம், என்ன ஹோமம் மந்திரங்கள் சொல்கிறோம் அந்த ஹோமம் சொன்ன பலன் இதில் கிடைக்கும். இது லாஸ்ட் டைம் நான் வாங்கிட்டு போயிருந்தேன், எனக்கு நல்ல பலன் இருக்குது. நல்ல நம்ம நான் பர்சனலாகவே இது யூஸ் பண்ணியிருக்கேன், ஆக்சுவலாக நல்ல ரிசல்ட் உண்டு. இப்போ இதெல்லாம் வந்து நம்ம கொரியர் மூலமா அனுப்பிடலாம், நிறைய நிறைய கொடுத்து. இதில் வந்து இது மட்டும் இல்லை, எங்கள் பொடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்மீகவாதிகள், குருமார்கள் நிறைய கடை வச்சுருக்கீங்க, நாட்டு மருந்துகளை டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் வாங்கிட்டு போய் அவங்க நிறைய மக்களுக்கு வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த மாதிரி ஹோல்சேலாக வாங்குறீங்களுக்கு நாங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரைஸில் தரோம். இப்போ இதோட பேக்கெட்டோட விலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? எனக்கு ஐடியாவே இல்லைங்களே, ஏன்னா நிறைய விஷயம் வேற சேர்ந்துருக்குது. இப்போ எல்லாருமே நினைப்பாங்க இது ஒரு 1000 ரூபாய் இருக்குமா, 2000 ரூபாய் இருக்குமா, 500 ரூபாயா இருக்குமான்னு நினைப்பாங்க. ஆனால் வெறும் 99 ரூபா, 100 ரூபா தான். 99 ரூபாய்க்கு தான், வெறும் 100 ரூபாய்க்கு தான் கொடுக்கணும். ப்ளஸ் வெளிநாட்டுக்கு போகிறதா கொரியர் சார்ஜ். வெளிநாட்டுக்கு போகிறதாலும் சரி, உள்ளூர் தான் சரி, கொரியர் சார்ஜ் எத்தனை பாக்கெட் எடுக்கிறாங்களோ பண்ணுவோம். இதோட கிராம் வந்து பார்த்தீங்கன்னா 100 கிராம். இப்போ வந்து இந்த மாதிரி நம்மள்ட்ட இன்னும் வேற என்னென்னலாம் இருக்குது? அது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பஞ்சகவ்ய விளக்கு. பஞ்சகவ்ய விளக்கு. ஆமாம், பஞ்சகவ்ய விளக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் பயன்படுத்துகிறாங்க. ஆமாம், இப்போ எங்ககிட்ட இருக்க பஞ்சகவ்ய விளக்கு ஃபெசல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த பஞ்சகவ்ய விளக்கு ஃபெசல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 127 மூலிகை நாங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மூலிகையை துகளில் இதில் கலக்கிறோம். கலக்கிறோம். ஆமாம், இதில் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சகவ்யனா உங்களுக்கு தெரியும், பால், அதே மாதிரி பசுங்கோமியம், நெய், தயிர், இந்த மாதிரி சாணம்லாம் சேர்ந்தது தான் பஞ்சகவ்யம். இப்போ பஞ்சகவ்ய விளக்கு ஏற்றுறதுனால என்ன மக்களுக்கு சிறப்பு உண்டாகும்? ஓகே, பஞ்சகவ்ய விளக்கு வீட்டில் ஏற்றா தான் என்னன்னா, முதல்ல வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அறிவியல் ரீதியாக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது விளக்கு ஏற்றுறப்ப இதோட புகை போகிறப்ப அந்த மாசு வந்து சுத்தமாகும். இது வந்து இயற்கையான கிடைக்கக்கூடிய அறிவியல் ரீதியான பலன். தெய்வ ரீதியாக பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோமாடை வச்சு நீங்கள் பூஜை பண்ணால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன்களுக்கு இந்த விளக்கு ஏற்றுறப்ப கிடைக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா தெய்வீக சக்தி எல்லாமே உள்ளே வந்துடும். இதை வந்து பார்த்தீங்கன்னா இதில் இது நீங்கள் நெய்யோ அல்லது நாங்கள் தயாரிக்கக்கூடிய எண்ணெயோ நீங்கள் போட்டு விளக்கு ஏற்றுறப்ப என்னன்னா, வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குலதெய்வத்தோட ஆசி பரிபூர்ணமாக கிடைக்கும். ரெண்டாவது, இந்த விளக்கு எரிஞ்ச உடனே இது அப்படியே நீ இது வந்து பவுடர் ஆயிரும், இதை தூக்கி வெளியே கொட்ட தேவையில்லை, இது வந்து விபூதியாக நீங்கள் வச்சுக்கலாம். ஆமாம், இப்போ விபூதி எதில் தயார் பண்ணுறோம், பசுஞ்சாணத்தில் தான் தயார் பண்ணுறோம். இப்போ பசுஞ்சாணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து திருநீட்டு பச்சலை, வில்வ ஓடு, அதுக்கப்புறம் துளசி, இது மாதிரி சில மூலிகையெல்லாம் போட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பசு வாங்கிக்கு பசு நீராக தரோம். இதை வந்து அப்படியே நீங்கள் இட்டுக்கலாம். இது ஏறப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணியில் கட்டிகிட்டு இருக்குன்னா நெத்தியில் இருக்கக்கூடிய சூட்டை, மூளைச்சூடு, கபத்தில் இருக்க சூடை எடுத்துரும். அந்த அளவு சக்தி வாய்ந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா பியூர் பசுஞ்சாணம். இப்போ இது இந்த பாக்ஸோட கொடுத்துருவீங்களா? இது பாக்ஸோட கொடுத்துருவோம். இதுக்கு வந்து எப்படி கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நாங்கள் ஒரு பேக்கேஜாக கொடுக்குறோம். இப்போ இந்த விளக்கு மட்டும் இல்லாமல் இது கூட லட்சுமி கடாஷ ஆகர்ஷண எண்ணெய். சரி சரி, இது எண்ணெய் 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 வந்து நல்ல ஓன் தயாரிப்பு. இந்த எண்ணெய் எல்லா இடத்துலையும் எண்ணெய் கிடைக்குது, இந்த எண்ணெய்க்கு மட்டும் என்ன சக்தி அப்படின்னு நீங்கள் வந்து மனசில் கேட்கலாம். கேட்கக்கூடியதும் முன்னாடி சொல்லிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 27 மூலிகை போட்டு இந்த எண்ணெய் காய்ச்சோம். இது வந்து மகாலட்சுமியை ஆகர்ஷணம். இப்போ சித்தர்கள் ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் பல வீடியோவில், வசியம், மோகனம், ஆகர்ஷணம், தம்பண்ணம், உச்சாரணம், மாரணம், வித்து வீசணம், இது மாதிரி சொல்லணும் 8 விதமான அஷ்டகர்மங்களை விளையாண்டாங்க. அதில் ஒன்று தான் ஆகர்ஷணம். ஆகர்ஷணம்னா வர வைக்கிறது, லக்ஷ்மி இருக்கு. இப்போ ஒரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார தடை இருக்கும், இல்லை ஒரு கடை வச்சுருப்பாங்க வியாபாரம் இருக்காது. அப்போ எல்லாத்துக்கும் என்ன வேணும், ஐஸ்வர்யம் வேணும், பணம் வேணும், அதுக்கு யார் வேணும், மகாலட்சுமி வேணும். அப்போ அந்த அம்மாவை அழைக்கணும். அந்த அம்மாவை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் வந்து பார்த்தீங்கன்னா நெய்வேத்தியம் வச்சாலும்
மந்திரங்கள் சொன்னாலும் அம்மா வரானா பார்த்தா வருவா ஆசீர்வாதம் போவான். நிரந்தரமாக குடியிருக்கிறதுக்கு, ஆமாம், நிரந்தரமாக குடியிருக்கிறதுக்கும் வர வைக்கிறதுக்கும் சில அபூர்வ மூலிகை போட்டு சுத்தமான நாட்டு பசுமான நெய், சுத்தமான செக்கில் ஆட்டின நெல்லெண்ணெய், அதுக்கப்புறம் அந்த மகாலட்சுமி பிடிச்ச சில பொருட்கள்லாம் போட்டு இந்த எண்ணெயை தைலமாக காய்ச்சிரும். காய்ச்சி தான் இதை நம்ம மக்களுக்கு கொடுக்குறோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வர அம்மாவுக்கு பிடிச்சது பச்சை, பச்சை நிறம். எல்லா சித்தர்களும் பாரு பச்சை வெட்டி தான் அறிஞ்சிருப்பாங்க. இப்ப நீங்க கணக்கம்பட்டி போறீங்கல்ல, ஐயாக்கு அவர் ரொம்ப பிடிச்சது வந்து பச்சைதான். இந்த மாதிரி எல்லா சித்திரங்களும் வந்து பாத்தீங்கன்னா பச்சையை விரும்புவாங்க. இதுலதான் எல்லாமே விஷயமே அடைஞ்சிருக்கு. இதை நீங்க போட்டு இந்த எண்ணெயை ஊத்தி நீங்க விளக்கு ஏத்துறப்ப, நான் இதுல ஒரு மந்திரம் கொடுத்துருப்பேன், இதுலயே கொடுத்துருப்பேன். எனக்கு வந்து பஞ்சகவி விளக்கு வேணாலும் வாங்கிக்கலாம், தனியா எண்ணெய் வேணாலும் வாங்கிக்கலாம். ரொம்ப குறைந்த விலையை தான் மக்களுக்கு கொடுக்குறோம். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பொருள் இருக்கு, எல்லாமே நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ நம்மள்ட்ட நிறைய இங்கே பொருள் இருக்குது, நம்ம எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். குறிப்பாக பெண்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது இல்லையா. அவங்களுக்கு இந்த புதுசாக ஏஜ் அட்டன் பண்ணிக்கிற பசங்களுக்கெல்லாம் வந்து திருஷ்டிகள் அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு பாதுகாப்புக்கு அம்சமாக எதனா விஷயங்கள் இருக்கா? நிறைய இருக்குது. பெண்களுக்கு எடுத்துனா சின்ன ஒரு 10 வயசு குழந்தையிலேருந்து, ஒரு 6 வயசு குழந்தையிலேருந்து வயதான வரைக்கும் நாம் வந்து பயன்படுத்துகிற மாதிரி ஒரு சித்தர்களோட மூலிகை திரவியங்கள் கொண்டு ஒரு மூலிகை குளியல் பொடி தயார் பண்ணியிருக்கோம். இது நம்ம ஹோன் தயாரிப்பு. இந்த மூலிகை குளியல் பொடியில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து அந்த பெண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மூதேவின்னு சொல்லுவாங்க, அந்த மூதேவித்தனத்தை எடுத்து மகாலட்சுமியோட கடாட்சத்தை அவங்க உடம்புல முகத்தில் கொடுக்கும் இந்த பொடி. அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் உடம்புலேயே நல்ல ஒரு தெய்வ ஆக்கர்ஷ சக்தி. ஒருத்தர் வந்து பார்த்தா அம்மா அவங்க மகாலட்சுமி மாதிரி இருக்கு, எடுத்து கையெடுத்து கும்பலாம் போலன்னு சொல்லுவாங்க. ஒரு கலை வந்துடும், அந்த கலை இதில் வரும். இது அதுக்கு தகுந்த மாதிரி மூலிகை சேர்த்துருக்கும். ரெண்டாவது, நிறையா பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல வந்து பார்த்தீங்கன்னா தோல் சம்மந்தப்பட்ட வியாதி இருக்கும், புள்ளி புள்ளியாக இருக்கும், மங்கு மாதிரி இருக்கும். இந்த பொடி போட்டு குளிக்கிறப்ப ஒரு 5 நிமிடம் உடம்புலலாம் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் குளித்தாங்க அப்படின்னா அந்த மங்கு 4 அடியில் மறைஞ்சிடும். இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 2 மாசம் நீங்க யூஸ் பண்றப்பயே ஒரு 10 நாள்ல இதோட மாற்றம் கிடைக்கும். 2 மாசத்துல முழுமையான ரிசல்ட் கிடைக்கும். ரெண்டாவது, மகாலட்சுமியோட ஆகர்ஷண மூலிகை இதுல கலந்துருக்கும். பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா இயற்கையான நறுமண பொடி இதில் கலந்துருக்கும், இயற்கையாக நறுமணம் தரக்கூடிய மூலிகைகள்லாம் கலந்துருக்கும். இது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்பூச்சிக்கு பயன்படுத்தக்கூடிய மூலிகை குளியல் பொடி. சரி, இது இப்போ வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணும்போது எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி எல்லாமே சொல்லி கொடுத்துரும். இதுலேயும் எழுதியிருப்பேன், நம்மளோட இதில் வந்து இதுலேயே கொடுத்துருக்கோம். ஆமாம், இதுலேயே போட்டிருக்கு எப்படி பயன்படுத்தணும். ஆமாம் ஆமாம். சார், இப்போ இன்னொரு டவுட் என்னென்னா, நான் தான் ஃபஸ்ட்டு அதை வச்சேன், எல்லா வயசு இருக்கிற பெண்களும் பயன்படுத்தலாமா? ஏஜ் அட்டன் பண்ணவங்க, பெண், சின்ன பெண் குழந்தைங்க 10 வயசு குழந்தைகள்லேருந்து வயதானவங்க வரைக்கும் பயன்படுத்திக்கலாம். எல்லாமே பயன்படுத்தலாம், நல்லாயிருக்கும். இது குளிக்கிறப்ப எல்லா நேரத்துலையும் பயன்படுத்தலாம். இதோட விலை என்ன வருது? இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ரெண்டு மூலிகை டைப்பில் இருக்கு, 200 ரூபாயிலேருந்து 300 ரூபா வரைக்கும் இருக்கு நம்மகிட்ட. அதில் எது வேணுமோ மக்கள் வாங்கிக்கலாம். ஓகே, அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குளியல் தீர்த்தம் பார்க்க போகிறோம். இது தீர்த்தம். ஆமாம், குளிக்கிறோம். இதெல்லாம் சாமி புதுமையாக இருக்குது, குளியல் தீர்த்தம். அதை நானும் யோசிக்கிறேன், என்ன குளியல் தீர்த்தம். ஆமாம், இப்போ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கர்மாக்கள் இருக்கும். கர்மாவை எடுக்கக்கூடிய சக்தி வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்கை நதிக்கு மட்டும்தான் உண்டு. ஓடுற நதிக்கு மட்டும்தான் நம்ம மனிதனோட கர்மாவை எடுக்கக்கூடிய கங்கை நதிக்கு உண்டு. அதை விட்டால் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சகவ்யம், கோமியை எடுத்து தலையில் தெளிச்சு விடுவாங்க. பசங்கோமியை எடுத்து தலையில் தெளிச்சுக்கிட்டா ஏதோ ஒரு பிரேதத்துக்கு போய் தூக்கினாலோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு துர்க்காரியங்கள் நடந்தாலோ அந்த கோமியத்தை தெளிக்க சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய கெட்ட சக்தி போயிட்டு அந்த வீட்டில் நல்ல சக்திகள் வரும்னு சொல்லி ஐதீகம். நாம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வகையான தீர்த்தங்கள் இதில் தயார் பண்ணி சில மூலிகைகள் இதில் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் சில பஞ்சகவியங்கள் ஆட் பண்ணி இது குளிக்கிறதுக்கு கொடுக்குறோம். அதனால என்ன பண்ண, இப்போ ஒருத்தர் ரொம்ப நாளாக உடல் ரீதியாக சரியாக இருப்பார், படுத்த படுக்கையாக இருப்பார், டாக்டர்கிட்ட போவார், டாக்டர் உடம்புலாம் நல்லா தாங்க இருக்குது, வேறு ஏதோ பிரச்சனை இல்லை, நீங்கள் போய் ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க, ஏதோ போயிருவாங்க, படுத்த படிக்கையாக இருக்கக்கூடிய ஆட்கள். ரெண்டாவது, தொழில் வந்து மந்தமாக இருக்கக்கூடிய இடம், இது மாதிரி பலவிதமான பிரச்சனை இருக்கக்கூடிய இந்த தீர்த்தத்தை டெய்லியும் காலையில் குளிக்கிறப்ப ஒரு 5 சொட்டு இதில் குளிக்கிற தண்ணியில் விட்டுட்டு குளித்தாங்க அப்படின்னா
அவங்க உடம்பே மாறிடும். ஆளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரைட்னஸ்ஸாக இருப்பாங்க, படுத்திருக்க ஆள்லாம் நல்லா ஒரு பிரிக்ஸாக இருப்பாங்க, ஒரு ஏதோ ஒரு பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்குது, ஒரு எனர்ஜி வந்து எனர்ஜி வந்துடும். கெட்ட சக்தியில் உடம்பு இருந்தாலும் வெளியே போயிடும். இப்போ இதெல்லாம் கூட நம்ம குறைய முடியுமா வாங்கிக்கலாம்? எல்லாமே குளிச்சிடும். இதெல்லாம் விலை ரொம்ப விலை கம்மி தான். சரி, மக்களுக்கு ரொம்ப குறைஞ்ச விலையில் தான் கொடுக்குறோம். இதில் வந்து ஒரு அஞ்சு வகையான தீர்த்தம் இருக்குது. கங்கை தீர்த்தம் இருக்குது, கங்கோத்திரி, யமுனோத்திரி, அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் திருவேணி சங்கமம், இந்த மாதிரி தீர்த்தங்கள், அதெல்லாமே சில மூலிகைகள், அதுக்கப்புறம் பஞ்சகவியங்கள், இதெல்லாம் ஆட் பண்ணி மக்களுக்கு கொடுக்குறோம். சூப்பர். சாமி, இப்போ வந்து பெண்களுக்கு பார்த்துட்டோம், இப்போ பசங்களுக்கு குறிப்பாக என்ன என்ன மாதிரி பசங்கள் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு பாதுகாப்புக்கு எதனா இருக்குது? ஏன்னா டிசைன் டிசைனாக கையில் மணி, கழுத்தில் செயின், அந்த புள்ளிங்க ஸ்டைலில் நிறைய போதுங்க, அதுலேயும் பாதுகாப்பு ஆன்மீக ரீதியாக எதனா இருந்ததுன்னா மக்களுக்கு நல்லாயிருக்கும். நம்ம சித்தர பெருமக்கள் நிறைய கொடுத்துருக்காங்க, நிறைய கொடுத்துருக்காங்க. இப்போ இருக்கிற காலேஜ் பசங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஆன்மீக பொருள் கையில் கட்டினா கட்ட மாட்டாங்க. ஆமாம், ஆமாம். என்ன சாமி இதுன்னா சாமியார் மாதிரி எனக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து பாருங்கள் எல்லாருக்கும் வந்து இடுப்பில் அண்ணா கயிறு கட்டுற பழக்கம் பழங்காலத்துலேருந்து இருக்கு. இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து அண்ணா கயிறு கட்ட மாட்டேங்கிறாங்க. அந்த அண்ணா அருணா கயர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல வந்து அறிவியல் ரீதியாக அருணா கயிறு யார் கட்டுறாங்களோ இரணியா ப்ராப்ளம் வராது. அப்படியா? ஆமாம். நம்ம ஒவ்வொரு இப்போ தோடியாக காதில் போடுறோம், மூக்குத்தியாக வைக்கிறோம், பெண்களையாக கொலுசு போடுறோம், வளையல் போடுறோம், இதெல்லாம் அறிவியல் ரீதியாக பார்த்தா நிறைய நோய்களில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வராத தடுக்கக்கூடிய சாதனங்கள் முதல்ல அதை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். நிறைய பேரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் சொன்ன இயற்கை விதியை மாறி நம்ம நிறைய வேறு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். அதனால தான் பல விதமான நோய்கள் அண்டுது, பல விதமான செயலுக்கு ஆளாகணும். இப்போ சித்தர்கள் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரசமணி, பாதரச மணி வந்து கண்டுபிடிச்சாங்க. அந்த பாதரச மணி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பல மூலிகையை கொண்டு உருவாக்குனாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல் கட்டுக்கு பயன்படுத்தினாங்க. அடுத்ததாக வந்து ஞான மார்க்கத்துக்கு ஒரு தியானம் பண்ணுறாங்க, அவர் வந்து ஞான நிலையை அடைகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரசமணியை பயன்படுத்தினாங்க. இந்த ஞான மார்க்கத்துக்கு போகிறீங்க கழுத்தில் ரசமணியை கட்டியிருப்பாங்க. உடல் கட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இடுப்பில் கட்டுவாங்க, அருணா கயிறில் கட்டிக்குவாங்க. அதை தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரக்கூடிய ஜென்ரேஷன்லாம் இதை அணையணும். இதுதான் வந்து ரசமணி. ஆமாம், இதுக்கு பேர் தான் ரசமணி. ஆமாம், பாத ரசம் மெர்குரின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் இது. இது வந்து இடுப்பில் கட்டிக்கணுமா? இடுப்பில் கட்டிக்கணும். இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில மூலிகை கொண்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா புடம் போட்டு தயார் பண்ணி மக்களுக்கு கொடுக்குறது. இதுவும் பூஜை பண்ணி தான் கொடுக்குறோம். ஆமாம், ஆமாம், ஆமாம். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் உடலில் இடுப்பு கீழே கட்டுறப்ப என்னன்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீக ரீதியாக இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் உடல் கட்டு. ரெண்டாவது இயற்கையாக உங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அறிவியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த பாதரசம் உங்கள் இந்த இடத்துல படுறப்ப உங்களுக்கு கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதாவது இருந்தாலும் அது படிப்படியாக சரியாகும், குறைஞ்சிரும், குறைஞ்சிரும். ஏன்னா கிட்னிங்கிறது நீர் சத்து, நீர் சத்து வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகிறத சமநிலைப்படுத்தும். இது எந்த ஒரு ஆன்மீக பொருளாக இருந்தாலும் சமநிலைப்படுத்துறது தான். இதை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது புதுசாக திருமணம் ஆனவங்க ஆணாக்கிறவத கட்டிட்டா அவர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லற வாடகையில் ஈடுபடுறோ அவரோட போகத்தை வந்து அதிகப்படுத்தும். அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குறிப்புகள் பார்த்தீங்கன்னா ரசமணியை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வாய்க்கு கீழே நாக்கு கீழே வச்சுட்டு பெண்ணோட போகம் பண்ணுவாங்கன்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட குழந்தை செல்வங்களை அதிகப்படுத்துறதுக்கான விஷயங்களை சித்தர்கள் எழுதியிருப்பாங்க. ஆனால் இது நீங்கள் கட்டுறப்ப நிறைய பேர் குழந்தை பாக்கியம் இல்லாத இருக்கும். இது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த விந்து அணுக்குகள் கம்மியாக இருக்கும். இதெல்லாம் கட்டிட்டு நல்லா சத்தான ஆகாரங்கள் சாப்பிட்றப்ப அதோட ஸ்டெமினா தன்மையை அதிகப்படுத்தும். இதுக்கு தான் இந்த ஆன்மீக பொருள் எல்லாமே உறுதுணை தான், ஒரு சப்போர்ட்டிங் தான் இது எல்லாமே. அதுக்கு தான் நம்ம சித்தர்கள் மகான்கள் கொடுத்துருக்காங்க. இதோட விலை என்ன வருது? இதோட விலை வெறும் 1200 ரூபாய். 1200 கொரியர் பண்ணிடலாம். கொரியர் பண்ணிடலாம். ஓகே, இப்போ டைரெக்டாக நம்ம உங்கள்கிட்ட வந்து வாங்கணும்னா என்ன விலாசம் நம்மளுடைய? ஒன்றும் இல்லை, நம்ம சேலம் வந்து ஜங்ஷன் ரயில் நிலையத்துக்கு போகிற புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்துட்டாங்க, ரயில் நிலையத்துக்கு போகிற பஸ் ஏறினாங்களா சுப்பிரமணிய நகர் முதல் கேட்டுன்னு கேட்டு இறங்கிக்கணும். ரயில் நிலையத்தில் ட்ரெயினில் வரவங்களா இருந்தாலும் அங்கேருந்து ரெண்டாவது ஸ்டாப்பு சுப்பிரமணிய நகர் ஃபஸ்ட்டு கேட், அங்கே வந்தீங்கன்னா நம்ம ஆசிரமத்து கோயில் பேர் கேட்டாவே எல்லாருமே காமிச்சிருவாங்க. ஏன்னா எல்லாம் பிரதேசம் நம்ம ரெகுலராக அன்னதானம் பண்ணுறோம். இங்கே அன்னதானம் பண்ணுறதுனால நம்ம இடம் எல்லா மக்களுக்கும் தெரியும். இப்போ இங்கே கொடுக்கக்கூடிய பொருளே இந்த அன்னதான கைகாரியத்துக்கு தான் இது எவ்வளோ பொருள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மக்களுக்கு கொடுக்குறோம். ஆமாம், அது நானும் சொல்ல மறந்துட்டேன் ஆக்சுவலாக. நம்ம எப்பவும் அது பதிவு பண்ணிவிடுவோம். இப்போ இங்கே நீங்கள் பார்க்குற ஆன்மீக சம்மந்தப்பட்ட அனைத்து பொருட்களுமே பூஜை செய்து சுத்தி செய்து முறைப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க. இது எல்லோரும் இதெல்லாமே அந்த விற்று அதை வரும் அது மூலிமா வர காசில் தான் இங்கே அன்னதானம்ன்றது நடந்துகிட்ருக்கு. தொடர்ந்து அவங்க தினமும் நம்ம அன்னதானம் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா? இருக்குது
வியாழக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, அமாவாசை, வெள்ளிக்கிழமை, பௌர்ணமியில கொஞ்சம் அதிகப்படியாக பண்ணுறோம், அதிகப்படியாக பண்ணுறோம். ஸோ இது இதை மக்கள் வாங்குறது மூலயமா, இது மூலயமா வர காசை வச்சு அன்னதானம் தான் திருப்பி மக்களுக்கே கொண்டு போய் சேர்த்துடுறாங்க. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் சார்? நிறைய இருக்கு. இப்போ வந்து குதிரை லாடம், இப்போ மக்கள் மத்தியில் வந்து இதுதான் சார் நிறைய பேர் எங்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஆமாம், இந்த குதிரை லாடம் எல்லா இடத்தையும் குதிரை லாடம் கிடைக்குது. இந்த குதிரை லாடத்துக்கும் வெளியிருக்க குதிரை லாடத்துக்கும் என்ன வித்தியாசம், இதில் என்ன அவ்வளோ மகத்துவம் இருக்குது? இப்போ குதிரை லாடங்கன்னா எல்லாமே குதிரை லாடம் ஆயிராது. எந்த குதிரை லாடம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பேசும், வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பு கலர் குதிரையோட வலதுகால் லாடம். ஓ, இதில் இவ்வளோ இருக்கா? கருப்பு கலர் பிளாக் ஆர்ஸ், அதோட வலதுகால் லாடம், அது மட்டும்தான் உங்களுக்கு வேலை செய்யும். இதை வந்து நம்ம முன்னோர்கள், நீங்கள் ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா முன்னோர்களோட இதெல்லாம் ஹிஸ்ட்ரியெலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிலக்கலவில் அந்த குதிரை லாடத்தை வச்சுருப்பாங்க. நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ரட்டை மாட்டு வண்டி ஓட்டுவாங்க, அந்த ரட்டை மாட்டு வண்டியில் அதை அடித்து வச்சுருப்பாங்க. ஆமாம், அந்த காலத்தில் பஸ்ஸு லாரி எல்லாம் பாரு, இந்த குதிரை லாடத்தை கட்டி அதில் எலுமிச்சு பழம் கட்டி அதில் வந்து சங்கு கம்பளி கயிறெல்லாம் போட்டு கட்டி தொங்கவிட்டுருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தினாங்க. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா வடநாட்டில் ரொம்ப அதிகங்க. வடநாட்டில் நம்ம தமிழர்கள் பயன்படுத்திய பாரம்பரிய ரகசியத்தை தான் வெளிநாட்டுக்காரனும் நம்ம வடநாட்டுக்காரங்களும் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் நம்ம தமிழர்கள் என்ன பண்ணுறோம், அந்த பாரம்பரியத்தை விட்டு வெளியே வந்துக்கிட்டே இருக்கிறோம். அதனால் தெரியாமல் போயிடுது மக்களுக்கு. நம்ம விஷயத்தெல்லாம் வேற ஒருத்தன் ஃபாலோ பண்ணி மேலே போயிட்டுருக்குறான். தெய்வத்தை எப்படி கும்பிடணும், தெய்வத்தை எப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கிட்ட நம்ம அந்த சக்தியை பெறது, எப்படி தியானம் பண்ணணும், என்னென்ன மூலிகை நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தினாலும் அவன் தேடி தேடி வந்துட்டுருக்கிறான். நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டுருக்கோம். நாம் விட்டுட்டு இது என்னடா இதை வாங்கி என்ன பண்ணுது, இந்த லாடம் நமக்கு என்ன வேலை செய்யும் அப்படின்னு அசால்ட்டாக விட்டுறது. சரி, இப்போ இதோட மகத்துவம் என்ன? இது பயன்படுத்துறது முதல்ல இது வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு குதிரையோட லாடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வைக்கிறப்ப, நம்ம வீட்டில் உள்ள நம்ம வாசக்கால் மேலே வைக்கிறப்ப கெட்ட சக்தியை எதுவும் உள்ளே வராமல் தடுக்கும். நல்ல தெய்வ அனுகிரகத்தை வருவோம். இது வந்து இது வைக்கிறப்ப என்னன்னா நமக்கு எப்படி ஒரு காவல் தெய்வம் இருக்குது, காவல் தெய்வம் ஒவ்வொரு கோயிலையும் பார்த்தீங்கன்னா கருப்பு சாமி வச்சுருப்பாங்க, முனிப்பன் சாமி வச்சுருப்பாங்க, முனீஸ்வரர் வச்சுருப்பாங்க, இது சுடல மாடலில் வச்சு வழிபாடு பண்ணுவாங்க. அது மாதிரி இது காவல் மெயினில் முதல் வந்து ஒரு காவல். அடுத்ததாக இந்த வேலை வாய்ப்பு இல்லாத பிரச்சனைகளுக்கு இந்த குதிரை லாடத்தை நான் ஏற்கனவே வீடியோவில் நிறையா கொடுத்துருப்பேன். அது மாதிரி பூஜை பண்ணாங்கன்னா இந்த வேலை வாய்ப்பு தடை நிவர்த்தி ஆகும். யாராச்சும் வண்டி வாகனம் வச்சுருப்பாங்க, டாக்ஸி ஓட்டுவாங்க, அதில் வந்து வாகனமே அடிக்கடி அந்த வாகனம் வந்து பார்த்திங்கன்னா பழுதாகிட்டே இருக்கும், வாடிக்கையாளரே ஏறமாட்டாங்க, கஸ்டமர் வருவோம்பா வரமாட்டாங்க. அவங்க இந்த மாதிரி கார்லோட முகப்பில் அந்த டேஷ்போர்டுக்கு முன்னாடி ஒரு இடத்துல இங்கே கட்டிட்டாங்க அப்படின்னா அந்த வாகனம் அழகாக வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக அந்த பழுதாகிற நிலை வராது, ரெகுலராக வண்டி ஓடும். இந்த மாதிரி விஷயத்துக்கு பயன்படுத்தலாம். இது நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம சொன்னோமா இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அதனால் நம்ம வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ இதோட விலை என்ன வருது? இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 399 ரூபா. 400 ரூபா? 400 ரூபா தான் இது. ஓகே, இது நம்ம நம்மகிட்ட எப்பவும் கிடைக்குமா? எப்பயுமே கிடைக்கும். ஆனால் எப்பயுமே கிடைக்கும். இது நம்மகிட்ட இருக்கிறது ஒன்லி வந்து கருப்பு கலர் குதிரை லாடம் மட்டும்தான். இது முறைப்படி இதுக்குன்னு ஒரு 4 நட்சத்திரம் இருக்குது. அந்த எந்த லாடம் நம்ம வாங்கிட்டு வந்தாலும் உடனே விற்பனை கொடுக்க மாட்டோம். அந்த நாளில் வந்து இதை பூஜை பண்ணி அதுக்குண்டான அபிஷேக முறையெல்லாம் பண்ணி தான் மக்களுக்கு கொடுக்குறோம். அப்போ தான் அது வந்து வாங்கி அங்கே பயன் பண்ணால் வேலை செய்யும். இதுதான் முறை. இப்போ எல்லா இடத்துலையும் குதிரை லாடம் கிடைக்குது அப்படின்னா நம்ம கருப்பு குதிரை லாடம் விட்டாமல் வேறு ஏதாவது குதிரை லாடம் கிடைக்குது. அது ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊனமுற்றோ அடிப்பட்ட குதிரையாக இருக்கலாம், நோய் வாய்ப்பட்ட குதிரையாக இருக்கலாம். இந்த மாதிரி குதிரை லாடத்தை வாங்குறப்ப அதோட நெகட்டிவ் வைப்ரேஷன் நம்ம வீட்டுக்கு வந்துடும். அதனால் முறைப்படி நல்ல குதிரை லாடமாக வாங்கி வைக்கிறது சிறப்பு எங்கே வாங்கினாலும். இப்போ நான் போன வாட்டி வந்தபோதோட இப்போ அதிகமான நிறைய பொருட்கள் இருக்குது, நிறைய புதுசு புதுசான விஷயங்கள்லாம் கொண்டு வந்திருக்கீங்க. இதில் இதை பற்றிலாம் சொல்லுங்களேன் கொஞ்சம் மக்களுக்கு. என்னென்னா மக்களுக்கு நிறைய ஆன்மீக பொருள் தேவைகள் அதிகமாகிடுச்சு. நாம் எதை தின்னா எதை முழுங்கினா பித்தம் தீரும் அப்படிம்பாங்க, எதை தின்னா பித்தம் தீரும்னு சொல்லுவாங்க. இதை விட்டு அதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு மக்கள் ஓடுவாங்க. அப்போ அதுக்கு அவங்களுக்கு கரெக்டான பொருள் கொடுத்து இந்த ஆன்மீகத்துக்கும் நல்ல வழிகாட்டணும், அவங்களோட பிரச்சனையும் தீரணும். அதுக்கு நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கோம். இப்போ நிறைய பேர் என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா தியானம் பண்ணுற பீப்புள்ஸ் நிறையா வருவாங்க, மெடிடேஷன் பண்ணுற பீப்புள்ஸ். அவங்க என்ன இதுக்கு தியானம் பண்ண, உடலில் இருக்கிற ஆரா சக்தியை அதிகப்படுத்திருக்கு. அதுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஆரா காப்பு ஒன்று கொண்டு வந்துருக்கோம். ஆரா வந்து பார்த்திங்கன்னா பிரேஸ்லெட், உங்கள் உடம்பை ஆரா சக்தி அதிகப்படுத்தும், உங்களோட மைண்டை வந்து பேலன்ஸ் பண்ணும், பாடியை வந்து நல்லா
நல்லா பிரிச்சுவலாக வச்சுக்கும். தியான நிலையை வந்து பார்த்தீங்கன்னா மேல்நிலை நிலைக்கு கொண்டு போவோம். இது ஏழு விதமான சக்கரத்துக்கு உண்டான ஸ்டோன். இது உபர் ரத்தனங்கள்னு சொல்லுவாங்க. இது வடநாட்டில் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இந்த தியானம் பண்ணுறவங்க இது பயன்படுத்துவாங்க. இதை எடுத்துகிட்டா ரிஷிகேஷ் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய மெடிடேஷன் சென்டரில் இதை கொடுக்குறாங்க. அங்கெல்லாம் ரொம்ப விலை அதிகம், ஆனால் நாம் ரொம்ப குறைந்த விலையில் இது தரோம். தேவைப்படும் அம்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வித் சர்டிஃபிகேட்டோடு தரோம். ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரிஜினல் ஸ்டோனா அப்படிங்கிற வந்து சர்டிஃபிகேட்டோட இந்த செவன் சக்கரா பிரேஸ்லெட் கொடுக்குறோம். இதை எப்பயும் அணிஞ்சிக்கலாம். இப்போ அடிக்கடி ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறீங்க, அடிக்கடி நோய் வந்துடும் அப்படிங்கிறவங்க இந்த செவன் சக்கரா காப்பு போட்டுக்கலாம். உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். இப்போ இதோட விலை என்ன வருது? இதோட விலையை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விலையில் இருக்குது. ஒன்று வந்து சின்ன சைஸ் வருது, ஒரு பெரிய சைஸ் வருது. அதுக்கான விலையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டோனில் கொடுக்கலாம். ஓகே, அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஸ்படிகமும் வச்சுருக்கோங்க மேடம். ஆ, ஸ்படிகம் இருக்குது. இப்போ ஸ்படிகம்லாம் என்ன ரேட்டு வரும் சாமி? இந்த மாதிரி ஒரிஜினலாக ஒரிஜினல் ஸ்படிகம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 1200 ரூபாயில் இருந்துருக்கு. 1200 ரூபாய் நம்மகிட்ட எல்லாம் வித் சர்டிஃபிகேட்டோடு இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா லேப் டெஸ்ட்டில் தான். நான் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா லேப் டெஸ்ட் எல்லாமே கொடுக்குறதில்ல. இப்போ நிறையா கடையில் விற்கிறாங்க. என்ன பண்ணுவாங்க, ஒரு கண்ணாடி கதை ஒரு கல்லை வச்சு தேய்ப்பாங்க, நெருப்பு வைத்தா பாருங்கள் தான் ஒரிஜினல்ம்பாங்க. நம்ம எந்த அளவு அதை நம்புறது? நிறைய பழைய கதை அதெல்லாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கம் நிர்ணயிங்க பண்ண லேப் டெஸ்ட் இருக்குது, கம்பெனி இருக்குது, அந்த இதை நாங்கள் அனுப்பிவிட்டு லேப் டெஸ்ட் பண்ணி தான் அந்த ஸ்படிக மாலையெல்லாம் வாங்குறாங்க. மினிமம் ஸ்டார்டிங் ரேட் 1200 ரூபா, விலை கம்மி. விலை கம்மி, அதிகபட்சம் நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 5000 ரூபா வரைக்கும் இருக்குது. இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க எல்லா ஸ்படிக மாலைகளாக இருக்கட்டும், இல்லை நம்ம அடுத்து கருங்காலி இன்னொன்று ஜெம் ஸ்டோன்ஸ் நிறைய பார்த்துட்ருக்கோம், எல்லாமே அவங்க பக்காவாக லேப் டெஸ்ட் பண்ணி ஐஏஎஸ்ஓ சீலோடு தான் வச்சுருக்குறாங்க. நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா உங்களுக்கு இந்த பேக்கிங்கோட தான் உங்களுக்கு பொருளும் வந்து சேர்ந்துடும். ருத்ராஜமும் நம்ம சர்டிஃபிகேட்டோட தான். ருத்ராஜமும் நம்ம சர்டிஃபிகேட் தான். இப்போ நிறைய வந்து ருத்ராஜம் போல் வந்து போலியாக பத்ராஜம் கொடுத்துருவாங்க. பத்ராஜத்துக்கும் ருத்ராஜத்துக்கும் நிறைய பேர் வித்தியாசம் கிடையாது, தெரியாது. என்ன வித்தியாசம்? அது ஒரு மரம், ருத்ராஜம் மாதிரியே இருக்கும் அந்த கொட்டை. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வைப்ரேஷன் கிடைக்காது. அதை அணிஞ்சிக்கிட்டாங்க அப்படின்னா எந்த ஒரு பலனும் கிடையாது. கிடையாது. நீங்கள் வந்து ஒரு ஆன்மீகத்துக்கு அடுத்தபடி போகணும், தியானத்துக்கு அடுத்தபடி போகணும் அப்படின்னா ஒரிஜினல் ருத்ராஜை பயன்படுத்துகிறப்ப தான் அது கிடைக்கும். இது ஸ்டார்டிங் ப்ரைஸ் நம்மகிட்ட 600 ரூபாயிலேருந்து இருக்குது, இருக்குது வித் சர்டிஃபிகேட்டோட. இப்போ இதோட ரேட் வந்து என்ன? 600 ரூபாயிலேருந்து இருக்குது. 600 ரூபாயிலேருந்து? ஆமாம் ஆமாம். அப்போ ருத்ராட்சமும் ஒரிஜினல் நம்மள்கிட்ட இங்கே நீங்கள் சேலம்ல வாங்கிக்கலாம். இவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவை உள்ளவங்க பயன்படுத்திங்க. நம்ம அடுத்ததை என்ன பார்க்க போகிறோம்? தனித்தனி ருத்ராஜம் கேட்பாங்க குழந்தைங்களுக்கு கட்டுறதுக்கு, ஒரு டாலர் மாதிரி. அஞ்சு முகம், எட்டு முகம், ஏழு முகம், ஆறு முகம், இது மாதிரி எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. எத்தனை முகம் வேணுமோ அது அது வேணாம், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாக்கெட் கட்டியாக இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை எப்படி பயன்படுத்தணும், எந்த நேரத்தில் பயன்படுத்தக்கூடாது, எல்லாமே அதுக்கான விளக்கங்கள் சொல்லிக் கொடுப்போம். நிறைய பேர் ஒரு பொருள் கொடுத்துருவாங்க, அதுக்கான அதை பயன்படுத்துகிற முறை தெரியாது. ஆமாம், சிலவங்க வந்து வியாபார ரீதியாக கொடுத்துருவாங்க. இவங்க ஆன்மீக ரீதியாக கொடுக்கறதுனால அதை பற்றின சிறப்புகளும் அதை எப்படி பயன்படுத்தணுன்ற தகவலும் உங்களுக்கு சொல்லியும் கொடுத்துருவாங்க. நீங்கள் ஆன்லைன் மூலயமா ஃபோன் மூலயமா வாங்குறீங்கன்னா கூட உங்களுக்கு ஃபோன் மூலயமா கூட அதை பற்றின தகவல் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம இந்த 1008 சங்கு ரெடி பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? ஆமாம் ஆமாம். இதெல்லாம் எப்படி நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க? இப்போ இதில் ஆல்ரெடி நாங்கள் வந்து நிறையா சங்கு மக்களுக்கு கொடுத்துட்டோம், நேரடியாகவும் ஆன்லைன் மூலயமாகவும் வாங்குறவங்க கொடுத்துட்டோம். இப்போ நீங்கள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்கீங்க. ஆமாம். இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு நம்மக்கிட்ட ஆன்மீக பொருள் ஆர்டர் பண்ணுற மக்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு இடம்பொறி சங்கு வந்து பார்த்தீங்கன்னா அகத்தியர் குரு பூஜையில் வைத்து பூஜிக்கப்பட்ட சங்கு இலவசமாக தரலான்னு முடிவு பண்ணியாச்சு. சிறப்பு, சூப்பர். ஏன்னா அகத்தியரோட அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இப்போ மலபார் மணி நாங்கள் பேசுகிறப்ப, ஐயா நான் மலபார் மணி யூடியூப் சேனலை பார்த்தேன், எனக்கு இந்த பொருள் வேணும் அப்படின்னா நீங்கள் 50 ரூபாய்க்கு ஒரு விபூதி பாயிட்டு வாங்கினாலும் சரி இந்த சங்கு கொடுத்துருவோம். இருக்கிற வரைக்கும் கொடுப்பாங்க. ஆமாம், தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்க முடியாது. ஏன்னா ஒரு 1500 சங்கு வச்சு பூஜை பண்ண, 1008, அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு 300 சங்கு வச்சுருந்தோம். இப்போ இருக்கிறது ஒரு 500 சங்குக்குள்ளே இருக்கும், அந்த 500 பேருக்கு மட்டும் தான் கிடைக்கும். ஏன்னா முடிஞ்சோன்னே அது கிடைக்காது. அதுவும் தெளிவாக சொல்லிடுங்க மக்கள். அதான் சொல்லிட்டேன், இப்போ என்ன எவ்வளோ இருக்கோ அது கொஞ்சம் டிமாண்டான ஸ்டாக் மாதிரி தான். ஏன்னா குரு பூஜையில் இருந்தது அதுக்கு பயன்படுத்தக்கூடிய சங்கு. இப்போ இந்த வீடியோவில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கருங்காலி தான் பார்க்க போகிறோம். கருங்காலி கருங்காலி மார்க்கெட்டில் நீங்கள் இந்த பீஸ் எங்கேயுமே பார்க்க முடியாது. வாராகி அம்மன், வாராகி அம்மன் பார்த்தீங்கன்னா முகம் பாருங்கள் எப்படி தத்ரூபமாக நேச்சுரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா நான் கூட இருந்து
இதை செய்யக்கூடிய ஆள்கிட்ட சபதிகிட்ட கொடுத்து ஒவ்வொரு இதை நம்ம வந்து ஆகமமாக செஞ்சுருக்கிறோம். இந்த கால் இப்படி தான் இருக்கணும், இந்த விரல் இப்படி தான் இருக்கணும், முகம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இதை முழுமையாக செஞ்சுருக்கிறோம். கையில் இந்த தாமரப்பு இப்படி தான் வரணும், அம்மா வந்து இப்படி தான் கையில் வச்சுருக்கணும், இதை செஞ்சுருக்கிறோம். இது நாங்கள் கொடுக்குறப்ப இதுக்குண்டான சக்கரத்தோடு கொடுப்போம். பாருங்கள், ஒரிஜினலுங்கிறது தான் அங்கே பாருங்கள்.